நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரவி எனக்கு வந்து கதை, லக்ஷ்மண் கதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொன்னாரு, ஒரு லைன்ல சொன்னாரு போன்ல, எனக்கு இது ரொம்ப பிடிச்சது ரவி, நான் கதை கேட்கறேன் அப்படின்னு. அப்புறமா கதை கேட்டேன், ரொம்ப புதுசா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படிதான் ஆரம்பிச்சது. எங்கேயும் காதல் படம் பிரபு சார் கூட பண்ணேன், அவர் டைரக்ஷன்ல பண்ணேன். உண்மையிலேயே ஒரு டெரரிஸ்ட் தான் சார், அதாவது எதுவுமே பண்ண வேணாம் இந்த படத்துல, நீங்க வந்து அழகா இருக்கணும் சார், நீங்க சிம்பிளா வாங்கன்னு சொன்னதுக்கே அவர் அவ்வளவு மெனக்கெட்டாரு. ஸோ அப்ப அந்த ஐ மாதிரி படத்துக்குலாம் அவர் எவ்வளவு மெனக்கெட்டிருப்பாருன்றது யோசிச்சு பார்க்கும் எனக்கு கொஞ்சம் அத வார்த்தை கரெக்டா இருக்க மாதிரி இருந்தது. உண்மையிலேயே டெரரிஸ்ட் தான் அவரு. இன்னைக்கு வந்து 10 என்ற படத்தோட டீசர் லான்ச். இன்னைக்கு படம் வந்து செப்டம்பரில் ஆடியோ ரிலீஸ் இருக்குது, அக்டோபர் 21 ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துட்டுருக்கு. விக்ரம் அண்ட் சமந்தா நடிச்சிருக்காங்க, அதை தவிர பசுபதி அண்ட் அபிமன்யு சிங், ராகுல் தேவ் அவங்களாம் நடிச்சிட்ருக்காங்க. எல்லாருக்குமே இந்த படம் வந்து அவங்களோட கேரியரில் பெஸ்ட் ஃபிலிமாக இருக்கணுன்றக்காக ட்ரை பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். தட்ஸ் வாட் ஐ ஆல்வேஸ் ட்ரை, பிகாஸ் இன்னும் படத்தில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே இது அவங்களோட பெஸ்ட் ஃபிலிமாக இருக்கணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அப்படி வந்துட்டாலே ஒரு நல்ல படம் வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ இது சோஃபார் எல்லாமே வென்ட் வெல். அதப்படி இந்தியாவில் நடக்கிற ஒரு போர்ஷன், நார்த் இந்தியாவில் ஒரு புது லொக்கேஷன் நடக்க வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து நேபாளில் எடுத்தோம். ஏன்னா இங்கே ஆல்மோஸ்ட் எல்லா லொக்கேஷனும் பார்த்தாச்சு. நாங்கள் லடாக் பிளான் பண்ணியிருந்தோம், நாங்கள் ஷூட் போகிற டைமில் ரோட்லாம் க்ளோஸ் ஆகி ஐஸ் ஆகிடுச்சு. ஸோ ஏதாவது சம் பெக்குலர் லொக்கேஷன் வேணுங்கிறக்காக நேபாளில் இருக்கிற ஒரு இடத்துல ஷூட் பண்ணோம். ஸோ நேபாளில் ஷூட்டிங் நடந்ததுனால அவங்க நேபாளின்னு ஒரு நியூஸ் பரவிச்சு. ஆமாம், என்னென்னா இவங்க வந்து படத்தில் கமிட் ஆகிற வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தாங்க, கமிட் ஆனதுக்கப்புறம் கத்தி ஓடிடுச்சு, இப்போ வேறு மாதிரி இருக்காங்க, அதனால டபுள் ரோல் தான் அவங்க. உண்மையிலே ஒரு டெரரிஸ்ட் தான் சார், அதாவது எதுவுமே பண்ண வேணாம் இந்த படத்தில், நீங்கள் வந்து அழகாக இருக்கணும் சார், நீங்கள் சிம்பிளாக வாங்கன்னு சொன்னதுக்கே அவர் அவ்வளோ மெனக்கெட்டார். ஸோ அப்போ அந்த ஐ மாதிரி படத்துக்குலாம் அவர் எவ்வளோ மெனக்கெட்டிருப்பாருன்றதை யோசிச்சு பார்க்கும் எனக்கு கொஞ்சம் அந்த வார்த்தை கரெக்டாக இருக்க மாதிரி இருந்தது. உண்மையிலே டெரரிஸ்ட் தான் அவர். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சமந்தா வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் ஆக்டர் அண்ட் ரொம்ப ரொம்ப கமிட்டட், ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பட் என்னென்னா அவங்க வந்து எங்கள் சினிமாவில் பார்த்துருப்பீங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க எல்லாருக்கும் தெரியும். பட் பர்சனலி ஐ ஃபீல் அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க வந்து செய்கிற சில விஷயங்கள்லாம் வெளியில் யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு நானே ரொம்ப நாங்கள் நம்மளாம் பண்ணுறோம், ஏதோ சின்னதாக சொசைட்டிக்கு பண்ணுறோம், பட் சமந்தா சில விஷயங்கள் பண்ணுறது வந்து கேட்டபோது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. லைக் சம்மன் ஸோ யங், அந்த ஒரு மெச்சூரிட்டி, அந்த இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்லிட்டேன். நீ சொன்ன கரெக்டாக சொன்னா ஓ அந்த ஒரு பாயிண்ட் ஓகே. ஹானஸ்ட்லி ஐ டோன்ட் திங்க் நான் வந்து இந்த படம் நிஜமாக சொன்னேன், இட் இஸ் அ வெரி எக்ஸாட்டிங் ஃபிசிக்கலி மென்டலி ஸ்ட்ரெயினிங் ஃபில்ம் எனக்கு. அண்ட் ஐ திங்க் தட் இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா நான் இந்த ஐ வுடன்ட் ஹவ் பின் ஏபிள் டு டூ திஸ் ஃபில்ம். போத் தே வேர் மாரல் சப்போர்ட் அண்ட் த கைடன்ஸ், இந்த படத்தில் எனக்கு கைடன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருந்தது. அண்ட் தே வேர் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் ஐ வுட் சே தட் இவங்க ரெண்டு பேர் மை ஆர் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த படம் ஜெயிக்கணும் ஆன் அ வெரி 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 பர்சனல் பேசிஸ் ஐ வாண்ட் திஸ் ஃபில்ம் டு பி அ பிக் ஹிட் அண்ட் ஐ திங்க் தட் நிஜமா இந்த திஸ் ஃபில்ம் வில் அஃபெக்ட் மீ ஃபார் அ வெரி வெரி லாங் டைம். இப்போதான் ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த படம் ரொம்ப எனக்கு ஃபிசிக்கல் எக்ஸர்ஷன் மென்டல் எக்ஸர்ஷன் வழி இல்ல அந்த நாலாவது சாங்
செட்டு வந்து அது கதைப்படி ஒரு ஆந்திராவில் நடக்கிற ஒரு சாங். ஸோ அதனால தான் வந்து ஆக்சுவலாக வென்ட் ஃபார் சார்மி. ஜியாகிரபிக்கலாக இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு ரீஜனுக்கும் அந்தந்த ரீஜனுக்கான ஆர்டிஸ்ட் நடிக்க வச்சுருக்கோம். கதை வந்து ஆந்திராவுக்கு போகும்போது ஆந்திராவில் இருக்க ஆர்டிஸ்ட், பாம்பேக்கு போகும்போது அங்கே இருக்கிறவங்க அந்த மாதிரி. ஸோ அதனால் சார்மியை போடுவோம். அந்த அந்த சாங் ஷூட் பண்ணது வந்து சென்னையில். ஸோ கொஞ்சம் ஆந்திராவை மேட்ச் பண்ணி சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருந்தது, அதுக்காக செட் பண்ணுவோம். வந்து இதுக்கு முன்னாடி ஐவ் டன் ஃபிலிம்ஸ் வேர் இட்ஸ் லவ் ஸ்டோரிஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் இருந்திருக்கு. ஆனால் த ஃபீலிங் ஆஃப் டூயிங் திஸ் ஃபிலிம் வாஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். த ஃபேக்ட் தட் அவர் வந்து என்னை நம்பி இந்த மாதிரி ஒரு ரோல் கொடுத்துருக்குது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ஐ ரியலி ரியலி சின்சியர்லி ஹோப் தட் ஐவ் டன் அ குட் ஜாப் ஆஃப் இட். ஏன்னா ஐ டோன்ட் திங்க் எனிபடி வுட் ஹவ் கிவன் சச் அ டஃப் கேரக்டர் டு மீ. So I'm really, really thankful and I really think that I did whatever I could. என்னால் எவ்வளோ முடியுமோ நான் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் தட் இஸ் இனஃப். ஏமி இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள். ஷீ இஸ் அ வெரி 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 ஹார்ட் ஒர்க்கிங் கேர்ள் அண்ட் ஐ திங்க் ஐவ் ஆல்ரெடி நான் ஆல்ரெடி ட்வீட் கூட பண்ணியிருக்கேன் அவங்கள பற்றி. ஐ ஐம் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட் வித் ஹர். ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் ஹியூமன் பீங். ஐ ஹோப் ஷீ ஹேஸ் அ கிரேட் ஃபியூச்சர். அண்ட் ஆக்சுவலாக எனக்கு சந்தோஷம் 100 மடங்கு இருக்குது. பட் 200% பயமும் டென்ஷனும் இருக்குது எனக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் தயாரிப்பாளர்னா என்னென்ன ஆகும்ட்டு. நான் ஆக்சுவலாக ஹீரோவாக பண்ணும்போது படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு டென்ஷன் இருக்கும். டைரக்டராக பண்ணும்போது டைரக்ஷன் முடித்த உடனே இந்த எடிட்டிங் ஆரம்பிக்கும் போது டென்ஷன் ஆரம்பிச்சிடும். இது இன்னும் படமே ஆரம்பிக்கல, இப்போ எனக்கு டென்ஷன் இருக்குது. பபு ப்ரொடியூசராக வர்றாருன்னா வரவே இருக்கிறதுக்கு நான் தானே முதல்ல இருப்பேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிரபு என்ன கேட்பாரு, ஏன் சார் உங்களுக்கு இந்த ப்ரொடக்ஷன் நல்லா அழகாக நடிச்சுட்டு போகலாமே, இந்த டென்ஷன் எல்லாம் ஏன் எடுத்துக்கிறீங்க? அப்பெல்லாம் பிரபுக்கு சொல்லுவேன், உங்களுக்கு புரியாது பிரபு, நம்மளை மாதிரி ஆளுங்க ப்ரொடியூசர்ஸ் ஆகணும்னு. ஏன்னா அப்படியே எடுக்கிற ஒரு தேர்ந்தெடுக்கிற அந்த பாதை இருக்கட்டும், அந்த பயணம் இருக்கட்டும், அது யாரோ சொல்லி எடுக்கிறது இல்லை. அது நம்மளுக்கு பிடிச்சி நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமாக நினச்சி ஒரு அடையாளத்துக்காக எடுக்கிற ஒரு பயணம். பிரபுதேவ் சார், இட் சவுண்ட்ஸ் பிக், இட்ஸ் ரியலி பிக். அண்ட் அமங் ஆல் த இப்போ இருக்க அமங் ஆல் த டாப் ப்ரொடியூசர்ஸில் நீங்களும் ஒன், யூ ஹவ் ஓப்பன் அவுட் பிரபுதேவா ஸ்டுடியோ விச் இஸ் கோயிங் டு ஹெல்ப் பீப்புள் லைக் அஸ் கம் அப் வித் மோர் அண்ட் மோர் ப்ராஜெக்ட்ஸ். பிரபுதேவா சார் பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு படமே இருக்குது. இப்போ இன்னொரு படம் கிடச்சிருக்கு, நான் பார்த்து வியந்து ரசித்து உண்மையாகவே எப்படி வேணால் சொல்லலாம். அப்படி ஒரு நபர் வந்து பிரபுதேவா சார். அவர் ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறாரு, பிரபுதேவா ஸ்டுடியோஸ். ஐ ஹவ் சீன் ஃபார் பிரபு ஆஸ் அ கோரியோகிராஃபி அசிஸ்டன்ட் வித் ஹிஸ் ஃபாதர் சுந்தர மாஸ்டர். ஐ ஒர்க்ட் வித் ஹிம் ஆஸ் சோ மெனி ஃபிலிம்ஸ். தென் ஐ சா ஹி வாஸ் மை கோரியோகிராஃபர். தென் ஹீ பிகேம் ஏ ஹீரோ. டுடே இஸ் அ வெரி பிக் டிரெக்டர். நவ் திஸ் இஸ் ஹிஸ் ஃபைனல் ஸ்டெப் ஆஸ் அ ப்ரொடியூசர் டூ. சாதாரணமாக பிரபு வந்துடல, ரொம்ப உழைச்சி வந்தவர். அவர் அவர் நினச்சிருந்தா வேறு மாதிரி எல்லாம் போயிருக்கலாம் ஹாலிவுட்டில். ஆனால் தான் வளர்த்த தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை ஒரு கம்பெனியை ஆரம்பித்து எங்களுக்கு தான் பெருமை, பெரியன் சருக்கு பெருமை, அவரே பெருமை எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். பிரபுதேவா அவர்கள் கூட வந்து எங்கேயும் காதல் படத்தில் நெஞ்சில் நெஞ்சில் இதோ இதோ ஜெயம் ரவி பண்ணியிருந்தாங்க. அந்த ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு பாடல் கூட. நான் வந்து ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அவருடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸஸ், அவரோட ஒரு டான்ஸ், அவர் படத்தில் வந்த டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்போதுலேருந்து அவருடைய வளர்ச்சி பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவர் கூட வேலை பார்த்தது, இப்போ அவர் தயாரிக்கிற படத்தில் வசனம் எழுதுறது, எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு முதல்ல வந்தது ஜெயம் ரவி தான். அவருக்கு ராஜா கூட பிறந்த அண்ணனாக இருக்கலாம், நான் கூட போகிறக்காது அப்படி தான் நினைக்கிறேன். ஜெயம் ரவினா பிடிக்கும், அவரை பிடிக்கும் எனக்கு. அது ஏன் எனக்கு தெரியல. ரவி எனக்கு வந்து கதை, லக்ஷ்மண் கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொன்னார், ஒரு லைனில் சொன்னார் ஃபோனில், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிது ரவி, நான் கதை கேட்குறேன் அப்படின்னு. அப்புறமா கதை கேட்டேன், ரொம்ப புதுசாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அப்படி தான் ஆரம்பிச்சிது. எங்கேயும் காதல் படம் பிரபு சார் கூட பண்ணேன், அவர் டைரெக்ஷனில் பண்ணேன். என்னை கொஞ்சம் கூட அவர் டார்ச்சர் பண்ணவே இல்லை.
மற்ற எல்லா ஹீரோயும் ஹீரோயினையும் அநியாயத்துக்கு டார்ச்சர் பண்ணுவார் அவர். அது இண்டஸ்ட்ரிக்கே தெரிஞ்ச விஷயம். என்னை மட்டும் கொஞ்சம் கூட நான் எது பண்ணாலும் ஓகே சொல்கிறாரு. எனக்கு பயம் வந்துடுச்சு, இல்லை நம்மளை பிடிக்கலையா அவருக்கு என்ன ஏது அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். திடீர்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க, என்னப்பா காலியா இண்டியா முட்டி கலண்டுதா அப்படிலாம் கேட்பாங்க. இல்லையே, என்னை எதுவுமே அந்த மாதிரி பண்ணவே மாட்டேங்கிறார் அவர், என்னன்னு தெரில. என்ன என்ன சொல்கிற நீ? அப்புறம் அவரை பற்றி நிறைய கதைகள் சொன்னாங்க எனக்கு. ஹீரோயின் வந்து டான்ஸ் வரலன்னா சேரை போட்டு முன்னாடி உட்காந்து பாரான், ஆடு அப்படின்னு சொல்லி பண்ணுவாரான். அதுக்கப்புறம் ஷாஹித் கபூர் கூட இன்டர்வியூவில் சொன்னார், என்னால் மதிக்கவே இல்லை அவர், டான்ஸர்னு சொன்னல டான்ஸ் பண்ணுன்னு போட்டு மதிக்கவே இல்லை என்னெல்லாம் அப்படின்னு சொன்னார். பிரபுதேவ மாஸ்டர்லாம் வந்து நான் எப்போன்னா 2000ல் அவர் வீட்டில் வந்து போயிட்டு கதை சொல்லி அவரை வச்சு படம் பண்ண சொல்லிச்ச பர்சன் நான். இன்றைக்கி 2015 ஒன்றுமே புரியல. அவர் வந்து இந்தியா ஸ்டாப் மோஸ்ட் டைரக்டர், அவர் வந்து என்னை செலக்ட் பண்ணிருக்காரு சார். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ட்ரஸ்ட் யூ ஹேவ் கிவன் மீ. ஃபர்ஸ்ட் பிரகாஷ் ராஜ் சார், அவர் நண்பர் அதுக்கும் மேலே. ஸோ அவரை பற்றி எதை சொல்கிறது எனக்கு தெரியல. நம்ம நம்மளையே பாராட்டுற மாதிரி இதை இருக்கிறோம் அவங்ககிட்ட. அவங்களோட டீம் இட்ஸ் அ பிக் டீம். மக்களோட ரசனைக்கு ஏற்ற ஒரு புரிதல் இருக்கு அவருக்கு, அனுபவம் இருக்கு. அது எல்லாத்தையும் மீறி திரையுலகத்தில் சார்ந்த நிறையோட ஒரு அன்பும் ஒரு உறவும் இருக்கு. ஸோ அவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு தமிழ் சினிமாவையோ உலக சினிமாவையோ ஒரு நல்ல படைப்புகளோ ஒரு நல்ல திசைக்கு கொண்டு போகிற எல்லா பலமும் அவரோட இருக்குது, அவரோட சார்ந்த அவரோட நண்பர்களுக்கு இருக்குது. அண்ட் இது ஒரு ரொம்ப நல்ல நாள் தமிழ் சினிமாவுக்கு. பட் ஹி ஹஸ் டிசைடட் டு புட் ஹிம் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹிஸ் மெச்சூரிட்டி ஹிஸ் ட்ரீம்ஸ் இன் டு ப்ரொடக்ஷன். மிஸ்டர் பிரகாஷ் ராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா வந்து ஆலப்பியில் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம லாஸ்ட் பர்சனில் கிரி திரைப்படுத்தப்போ அப்போ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணோம். அப்புறம் அவருடைய ப்ரொடக்ஷனுக்காக ஒரு டைம் நீங்கள் கால் பண்ணி அப்போ தான் பேசினேன். ரொம்ப சந்தோஷம் சார். வந்து சாரும் பேரலாக ஒர்க் பண்ணுற இந்த கம்பெனிக்குள்ளே நானும் வேறு ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுற நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். இல்லை விக்டர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் சொல்லும் போது ரொம்ப பிடிச்சது, ரொம்ப ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் இருந்தது. ஸோ அதனால் அப்போ தான் சொல்லிட்டு இருந்தா இந்த மாதிரி பிரபுதேவ மாஸ்டர் வந்து தயாரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. கதை கேட்டாங்க, பிரபுதேவா சாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, படம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், சேம் டீம்மு, கலக்குறோம் சார். லக்ஷ்மன் கூட மறுபடியும் சேர்ந்து இணைஞ்சு ஒர்க் பண்ணுறது வந்து இட்ஸ் அ ப்ளஷர். எப்பவுமே என்னுடைய சகோதரன் தான் அவர். இது டே ஒன்லேருந்து நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன், ஹிட்டு கொடுத்துட்டாருன்னு இல்லை. ஒரு மென்டல் டிஸார்டர் அதை பேஸ் பண்ணி இந்த கதை. வழக்கமாக இது மாதிரி ஒரு மென்டல் டிஸார்டர் பேஸ் பண்ணி ஒரு கதை இருக்கும்போது ஒரு டாக்டர் வருவார். டாக்டர் வந்துட்டு பக்கம் பக்கமாக அதை பற்றி சொல்லுவார். ஸோ அது மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் அழுது வடியாமல் ஒரு நகைச்சுவையோடு எப்படி அதை பார்க்கலாம். அந்த ஒரு டிஸார்டர் அவனோட காதல், அவனோட கல்வி, அவனோட கனவு, அவனோட லட்சியம் ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படி தடையாக இருக்குது, அந்த ஒவ்வொரு தடையும் படிப்படியாக எப்படி அவன் தாண்டி வரான் அப்படின்றது தான் வந்து வினோதனோட கதை. நம்ம எடிட்டர் இப்போ டைரக்டர், அடுத்தது ஹீரோ ஆகிடுவார்னு நினைக்கிறேன். ஏகப்படாதீங்க சார். அதனால் அவரும் ரோமியோ ஜூலியட்டுக்கோட சக்ஸஸுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் எடிட்டர் ஆண்டனி. ரோமியோ ஜூலியட் இஸ் நாட் அ லக், அதுன்னு வந்து ப்ரூவ் பண்ணோம் இந்த படத்தில். அதுதான் எங்களுடைய ஒரு ஒரு டோட்டல் எய்மே அதை தான் வச்சுருக்கோம், அதை நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த ஒரு ஃபஸ்ட் படம் ஒரு டைரக்டருக்கு வந்து அமையிறது, அது வெற்றி படமாக அமையதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். அது அது வந்து அடுத்த படத்தில் தான் அதை வந்து கரெக்டாக அதை வந்து ப்ரூவ் பண்ணி, அந்த ஃபஸ்ட் படம் இஸ் நாட் அ கேம் ஆஃப் லக்னு ப்ரூவ் பண்ணுறது நெக்ஸ்ட் ஃபிலிம் தான். ஸோ அதுக்குண்டான எல்லா உழைப்பும் எங்கள் எல்லா சைட்லேருந்தும் போடுவோம். சாங்ஸ் என் சைட்லேயும் இருந்துருக்கும். ஸ்கிரிப்ட் அவர் வந்து பட்டையை கிளப்பிட்டார், சூப்பரான ஸ்கிரிப்டை வச்சுருக்காரு. ரொம்ப அழகான ஒரு கதை வந்து விக்டர் பண்ணியிருந்தார். அவர் சொல்லும் போதே ரொம்ப பிடிச்சது. வசனங்களும் வந்து வசனங்கள் வேலை பார்த்தேன் அவர் கூட சேர்ந்து, ரொம்ப நல்ல அனுபவம். வசனம் முடிஞ்சாச்சு, இந்த படம் ஆரம்பிக்க போகிறோம். As a producer is a new role. எனக்கு தெரியல, நான் இது ஆக்டர் ஆகணுங்க தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்தது. நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல திஸ் நியூ ரோல். ஐ திங்க் நான் விஜய்கிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சுது, எவ்வளோ லேட்டாக வரீங்க, என் சண்டே கூட வீட்டில் இருக்க மாட்டேங்கன்னு. ஸோ ஒரு நாளைக்கு திடீர்னு வந்து நீ இனிமேல் திங்க் பிக் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூசர்னு சொல்லி, ஐ திங்க் அப்பா கூட நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் திங்க் பிக் ஸ்டுடியோஸே ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். நான் ஒழுங்காக பண்ணணும்னு நான் என்ன கடவுளை வேண்டிக்கிறேன். நான் புதுசு, நான் ஒழுங்காக பண்ணணும். உங்களை சப்போர்ட்டோட நான் ஒழுங்காக பண்ணணும். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு கிவ் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் திஸ்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரவணா, ஒரு அம்மாவா இருந்து இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். 10 தோசை ரொம்ப ஓவர்ரா. அம்மா, ஒரு பையனா இருந்து நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். 30 வருஷமா தோசை சுடுறியே, இன்னும் முழுசா ஒரு தோசை சுட தெரியலையே உனக்கு? அதைத்தாண்டா நானும் சொல்றேன், சீக்கிரமா கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகு. உனக்கு வரவ இந்த நாய்க்கு பொற போடுற மாதிரி போடுவா, அப்பதான் இந்த அம்மாவோட அருமை உனக்கு தெரியும். என்ன, நாளைக்கே பொண்ணு பார்க்க போவோமா? பொண்ணு பார்க்க வேணாம்னு சொல்லலையே, நயன்தாரா மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா பாருன் தானே சொல்றேன். பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா? இந்த குண்டு பல்பு, டார்ச் லைட், டியூப் லைட் இதெல்லாம் வேணாமா? சரி, எதை வச்சு என் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டீங்க? வெள்ளி கோலுஸ் அடகு வச்சு. சிஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்ல, நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் அப்பா அம்மாவுக்கு இவரை பிடிச்சிருக்கு, அதனால எனக்கும் பிடிச்சிருக்கு. ஒருவேளை நாளைக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு இவனை பிடிக்கலன்னா உங்களுக்கும் பிடிக்காம போயிடுமா? இப்படி கோவிலில் வச்சு அபசகுணமாக பேசினாதான் எனக்கு பிடிக்காது. ஓ, ஸோ நீங்கள் ஒரு குடும்ப குத்து விளக்கு, என் நண்பன் உங்களை மாதிரி தான் ஒரு குடும்ப அகல் விளக்கு. சப்போஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கும் இவன் குடும்பத்துக்கும் ஒத்து போல, ஒரு பெரிய சண்டை, அப்போ நீங்க தனி குடுத்தனம் போவீங்களா இல்ல அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டு குடும்பமா வாழ்வீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் குடும்பம் தான் என் குடும்பம், அதனால அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டு குடும்பமாவே வாழ்ந்துருவேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நாங்க சோகமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, இல்ல நார்மலா இருந்தாலும் சரி, சரக்கடிப்போம். அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? என்ன மச்சா அதெல்லாம் சொல்லுங்க சிஸ்டர். அது உங்க ரெண்டு பேரோட பர்சனல் விஷயம், அதுல எல்லாம் நான் தலையிட மாட்டேன். வாசே வாழ் பாசே, இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. என் நண்பனை கல்யாணம் பண்ணிக்கிற எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு, ஏன்னா நீங்க என் இன்டர்வியூல 100 வாங்கியிருக்கீங்க. மகிழ்ந்துரு மகிழ்ந்துரு. எங்க நீ ஃபெயில் ஆயிடுவா பயந்துட்டே இருந்த, நல்ல வேலை பாஸ் ஆயிட்ட. என்ன இது இன்டர்வியூ எல்லாம் என்ன நடக்குது? ஆமா, அவன் இன்டர்வியூ பண்ணி நீ பாஸ் பண்ணாதான் நமக்கு கல்யாணம், இல்லைன்னா நடக்காது. இனி எந்த பிரச்சனையுமே இல்ல நமக்கு கல்யாணம். அதிபஸ் மச்சான், நல்லா பண்ணு. ட்ரை மை லெவல் பேஸ். ஏய் இருடா, இங்க நில்டா. ம், கண்ட்ரா. ம், இருடா. யார் பத நீங்க? வீடு மச்சான், வீட்டு போய் பாவாடை துவைச்சு போற வேலை எல்லாம் இருக்கு. பாரு, உன் கல்யாணத்துக்காக ரெடி பண்ண ஸ்பெஷல் gift நீ தான் ஓபன் பண்ணு, தயவு செஞ்சு சிஸ்டர்ட்ட கொடுத்துறாத. நான் ஏன் gift ஓபன் பண்ண கூடாது? உங்களுக்கு அந்த உரிமை இல்லங்க. அதான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல, அப்புறம் என்ன உரிமை இல்லன்றீங்க? நான் தான் gift ஓபன் பண்ணேன். சொன்னா கேளுங்க, நீங்க ஓபன் பண்ண கூடாது. சொன்னா கேளுங்க. நான் தான் gift ஓபன் பண்ணேன். நான் சொன்னா கேளுங்க. செல்லம், gift னு உள்ள வெறும் பேப்பர் சுத்தி வச்சிருப்பான், ஓல்ட் ட்ரெண்ட்டா. குடுக்க சொல்லுங்க. குர்ரா, அவளுக்கு உரிமை இருக்கு. நீ சும்மா இரு, அவளுக்கு உரிமை இருக்கா? ஓபன் பண்ணிட்டோம் இன்ன, இப்போ பாராச்சல நீ ஓபன் பண்ணி. மச்சா சமகலை 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 சமகலை. ஒவ்வொரு மணித்துளி மாரடிப்பு வந்தாலும் மறக்க மாட்டேன் கண்மணி. அசைக்க மாட்டாங்க சார் அவனா. 90 நாட்கள் நீ என்ன தொங்கல்ல விட்ட காரணம் தான் எப்ப நினைச்சாலும் இதயம் கணக்குதடி கணக்குதடி. என் நயன்தாரா கனவெல்லாம் நாசமா போனாலும் நீ என்ன கழுவி கழுவி ஊத்துனதெல்லாம் கையில ஒட்டுதடி ஒட்டுதடி ஒட்டுதடி. பரவாயில்ல, தொடச்சுக்கோங்க. ரசிக்க மாட்டாங்க சொன்னா கேக்குறியாடா? மச்சான், வாழை தனியா தானே வர சொல்லிருக்க? ஆமா மச்சான், தனியா தான். அவளை என் ஆளுன்னு சொல்லாதடா, நெஞ்செல்லாம் வலிக்குதுடா. சரி சரி, ஃபீல் பண்ணாத ஃபீல் பண்ணாத. இப்போ நீ உள்ள போய் அந்த சட்டி பம்பர காலை பிடிச்சி கதறி கதறி அழுது விடுற கண்ணீர்ல பசங்கள்லாம் கப்பல் செஞ்சு விண்ணோம், அந்த அளவுக்கு அழுது மன்னிப்பு கேக்குற. மச்சான், அழுக வரலனா? ம், ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அவ பால் சுமோட வரா மாதிரி இமேஜின் பண்ணி பாரு. அழ வருது இல்ல? அப்படியே அந்த மூட்ல போ 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 போ. டேய், என்னடா குப்பை கொட்ட போன ஆன்ட்டி மாதிரி உடனே வந்துட்ட? அந்த பொண்ணு என்ன, அந்த பொண்ணு மேக்கப் போட மாட்டாளா? அந்த பொண்ணு டேய், என்னடா ரயில்வே ஸ்டேஷன்ல சாமோசே சாமோசேன்னு விக்கிற மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்க, நீ வேலைக்கு ஆக மாட்ட, என் கூட வா.
ஹாய் சரவணன். ஹாய் மாப்ள. மச்ச மச்ச வாடா ஓடிடலாம். சீக்கிரம்டா சீக்கிரம்டா. வா வா வா. எடுடா எடுடா. போட போட. ஃபாஸ்டா போட. என்ன மாப்ள? கௌசல்யாவை தனியா மீட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். இப்போ மொத்த ஃபேமிலியும் பார்த்தோன்னே எஸ்கேப் ஆகி ஓடுறேல். இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான வேலை அதான் வெளியே. இப்படி எல்லாம் கூப்பிட்டா வரமாட்டேல். இப்போ டிராபிக் போஸ்மே சாவித்துன்னு போறான். யாரா இவன்? டேக் சுத்தி வளைச்சு பேச தெரியாது. அப்ப ஸ்டூல் மேல ஏறி நின்னு பேசுங்கோ. நெக்கு சிரிப்பே வரல. பரவாயில்ல, நீங்க காண்டானீங்களா அது போதும். ஏய் வா மச்சான். மச்சி ஆர் யூ ரெடியா? சரோ, என் பிரச்சனைக்காக நீ வந்திருக்க, உன் பிரச்சனைக்காக நான் வந்திருக்கேன். இவன் எதுக்குடா வந்திருக்காரு? என்னடா நீங்க இப்படி கேட்ட? கலாய்க்கிறதுல வாசுதான் நம்ம ஸ்பெஷல் ஃபோர்ஸ். டக்கு டக்குன்னு புதுசா கலாய்ச்சிட்டே இருப்பான், டயர்டா ஆக மாட்டான். பெரிய அப்பா டக்கர். கலாய்க்கிறதுல பெரிய அப்பா டக்கரா? பார்த்தா அப்படி தெரியலையே. தூங்க இந்த முயல் குட்டி மாதிரி மூஞ்சி வச்சுன்னு இதெல்லாம் டவுட் படுது. என்னடா சொன்ன? இல்ல டியூப்லைட் சுடிதார் போட்டாமா இருந்தே நீ எல்லாம் என்ன கலாய்கிறியா? இல்ல நல்லா இருந்தது. அதான் என்ன கலாய்கிறியா? இல்ல இந்த ஸ்டைல்ல கலாய்ச்சா உங்களுக்கு ஓகேவா மேடம்? ஓகே ஓகே, நாட் பேட். போலாம் அப்பா டக்கர். போலாம். ஆமா டக்கர். யாரு வெளியே வந்து பாரு? ராத்திரி நேரத்துல வந்து இப்படி டிஸ்டர்ப். என்ன ஓய், நாக்குல அளவு குத்துற மாதிரி திரு திருன்னு முடிக்கிற? என்ன பண்ணிட்டு இருந்தாய்? வேற என்ன, ஊர்கா தான் போட்டிருந்தேன். ஊர்கா? இது என்ன சிவப்பு கலர் மச்சோ? ஸ்டிக்கர் போட்டு நவுரு. யூ ஃபர்ஸ்ட். ஆரம்பிச்சு விடுற அப்பா டக்கர். அர்ஜுன் மேல இருக்கான் சார். இந்த காக்கா சங்கத்தோட உண்ணாவிரதத்து மூலமா இந்த சமூகத்துக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த உலகத்துல மேடம், சிட்டில ஆக்சிடென்ட் ஆகாம ஒரு பைக் ஓட்டுறது எவ்வளவு கஷ்டமோ அதோட கஷ்டம் மேடம் பொண்டாட்டியை மெயின்டைன் பண்றது. அதுவும் பதவி கொடுத்து 10 நிமிஷம் ஆகல, பர்மிஷன் எல்லாம் பேட்டி கொடுக்குற தலைவர் எதுக்கு இருக்கிறாரு? நீங்க பேசுங்க தலைவர். இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில ஒவ்வொரு செகண்டும் 176710 பசங்களை பொண்ணுங்க கழட்டி விடுறாங்க. இந்தியால 10410, தமிழ்நாட்டுல 2148, சென்னையில 1100. இப்படி எங்களை கழட்டி விட்டு போன பொண்ணுங்க எல்லாரும் அவங்களோட தப்பு உணர்ந்து மன்னிப்பு கேட்டு மறுபடியும் எங்க கூட சேர்ற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். கடைக்கு போய் கசகச வாங்கினா சொன்னால ரோடு ஃபுல்லா கஸ் 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 கஸ்ன்னு சொல்லு போவேன். எப்படா திக்கு முக்கு இல்லாம இவ்வளோ ஃப்ளோவா புள்ளி உரத்த சொன்னேன்? யாருக்கு தெரியும்? ஒரு ஃப்ளோல சர்வே சொல்றவன் தான் சங்கத்துக்கு தலைவனா இருக்க முடியும். இனிமே நான் சரவணன் இல்ல, சாணக்கியன். அடிங்கடா.